பொடிதேர்க்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை உயர்நீதிமன்ற 367 காலி பணியிடங்களுக்கான தேர்வு ஆகஸ்ட் 28 நடக்கப்போகுது. அதற்கான மாதிரி வினா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி 27 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது 28 வீடியோ. ஃபஸ்ட் க்வெஸ்சன், பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள் என்ன? தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா பறவையோட இளமை பெயரும் விலங்குகளோட இளமை பெயரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எலியின் இளமை பெயர் எலி குஞ்சு என அழைக்கப்படுது. குருவி குருவி குஞ்சு என அழைக்கப்படுது. பசு கன்று என அழைக்கப்படுது. பன்றி குட்டி என அழைக்கப்படுது. மான் கன்று என அழைக்கப்படுது. பன்றி குட்டி என அழைக்கப்படுது. குதிரை குட்டி என அழைக்கப்படுது. ஆட்டு குட்டி என அழைக்கப்படுது. புலி பரல், ரொம்ப வித்தியாசமாக இருக்கா? புலி வந்து பரல் எனவும் அழைக்கப்படுது. அதோடய இளமை பேர், சிங்கத்தோட இளமை பேர் சிங்க குருளை. சிங்க குருளை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தலைப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். அப்போ எலி குஞ்சு குருவி குஞ்சு, ஓகேங்களா? பசுங்கன்று, பன்று பன்றி குட்டி, மான் கன்று, குதிரை குட்டி, ஆட்டுக்குட்டி, புலி பரல், சிங்க குருளை, இதெல்லாமே விலங்குகளோட இளமை பெயர். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பறவை மற்றும் விலங்குகளோட இருப்பிடம் எவ்வாறு அழைக்கப்படுது? அது ரெண்டாவது க்வெஸ்சன். இப்போ கோழியோட இருப்பிடம் வந்து கோழி பண்ணை என அழைக்கப்படுது. மாட்டோட இருப்பிடம் வந்து மாட்டு தொழுவம் என அழைக்கப்படுது. யானையோட இருப்பிடம் யானை கூட்டம் என அழைக்கப்படுது. ஆட்டோட இருப்பிடம் ஆட்டுப்பட்டி என அழைக்கப்படுது. குதிரையோட இருப்பிடம் குதிரை கொட்டில் என அழைக்கப்படுது. கோழியோட இருப்பிடம் கோழி கூண்டு என அழைக்கப்படுது. சிலந்திக்கு வலை, கரையானுக்கு புற்று. ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், பார்த்துக்கோங்க. கோழி பண்ணை, மாட்டுத் தொழுவம், யானை கூட்டம், ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், கோழி கூண்டு, சிலந்தி வலை, கரையான் புற்று, இதெல்லாமே அதோட இருப்பிடத்து பேர். மேலே நம்ம சொன்னது எல்லாமே அது இளமை பேர். அப்போ எலியோட இளமை பேர் எலி குஞ்சு என அழைக்கப்படுது. குருவியோட இளமை பேர் குருவி குஞ்சு என அழைக்கப்படுது. பசுவோட இளமை பேர் பசுங்கன்று என அழைக்கப்படுது. பன்றியோட இளமை பேர் பன்றி குட்டி என அழைக்கப்படுது. மானோட இளமை பேர் மான் கன்று என அழைக்கப்படுது. குதிரையோட இளமை பேர் குதிரை குட்டி என அழைக்கப்படுது. ஆட்டோட இளமை பேர் ஆட்டு குட்டி என அழைக்கப்படுது. புலியோட இளமை பெயர் புலி பரல் என அழைக்கப்படுது. சிங்கத்தோட இளமை பெயர் சிங்க குருளை என அழைக்கப்படுது. இப்போ ரெண்டாவது க்வெஸ்சன் கொஞ்சம் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோழியின் இருப்பிடம் கோழி பண்ணை என அழைக்கப்படுது. மாட்டோட இருப்பிடம் மாட்டு தொழுவம் என அழைக்கப்படுது. யானை கூட்டத்தோட இருப்பிடம் வந்து யானை கூட்டம்னே அழைக்கப்படுது. ஏன்னா ஒற்றை யானையாக மேக்ஸிமம் சுற்றாது. ஆட்டோட இருப்பிடம் ஆட்டுப்பட்டி எனவும், குதிரையோட இருப்பிடம் குதிரை கொட்டில் எனவும், கோழியோட இருப்பிடம் கோழி கூண்டு எனவும், சிலந்திக்கு வலையும், கரையானுக்கு புற்றும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விலங்குகளின் மரபு ஒலிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். விலங்குகளோட மரபு ஒலிகள், அதாவது அதோட கத்து. இப்போ யானை கத்துதுன்னு சொல்லக்கூடாது, யானை என்னது பிளிருது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. மனிதனுக்கு பேசினான் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? இப்போ கழுதையோட பேசும் மொழி கத்தும். கழுதை என்ன செய்யும்? கத்தும். புலி உறும்பும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், பசு கதறும், பாம்பு சீரும், பன்றி உறும்பும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பன்றியும் உறும்பும் புலியும் உறும்பும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கழுதைனா கத்தும், புலினா உறும்பும், யானைனா பிளிரும், எலினா கீச்சிடும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், பசு கதறும், பாம்பு சீரும், பன்றி உறும்பும். இதெல்லாமே விலங்குகள் எழுப்பும் சத்தத்தின் அடிப்படையில் மரபு ஒளி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமானது இந்த மூணு டாபிக்ஸும். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் வரலாம். ஓகேங்களா? படிச்சுக்கோங்க. அடுத்து காய் கனிகளோட இளமை பெயர், ஓகேவா? அவரையின் இளமை பெயர் அவரை பிஞ்சு என அழைக்கப்படுது. ஓகேங்களா? அவரையோட இளமை பெயர் அவரை பிஞ்சு என அழைக்கப்படுது. வாழையின் இளமை பெயர் வாழைக்காய் என அழைக்கப்படுது. கத்திரியின் இளமை பெயர் கத்திரி பிஞ்சு என அழைக்கப்படுது. வெள்ளரியின் இளமை பெயர் வெள்ளரி பிஞ்சு என அழைக்கப்படுது. பலாவின் இளமை பெயர் பலா பிஞ்சு என அழைக்கப்படுது. மாவின் இளப்பெயர் மாவடு என அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து மாந்தளிரும் அழைக்கலாம். அடுத்து தென்னையோட இளமை பெயர் தென்னை குறும்பை என அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கனிகளோட இயற்பெயரும் காய்களோட இயற்பெயரும் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா கனிகளோட காய் கனிகளோட பெயர்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதான் இங்கே இப்போ இங்கே இங்கே எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா காய்களின், ஓகேங்களா, இளமை பெயர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, காயிலிருந்தான் கனி உருவாகும். ஓகேவா? அப்போ அவரை பிஞ்சு, வாழைக்காய், கத்தரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, பலா பிஞ்சு, மாவடு, மாந்தளிர், தென்னை குறும்பை,
இப்போ ஒரு பொருத்துக்கு கொடுத்துட்டு அவரை டேஸ் அவரைனா பிஞ்சு, வாழை டேஸ் வாழைக்காய், கத்திரினா பிஞ்சு, வெள்ளரியும் பிஞ்சு, பலா பிஞ்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி தான் அழைப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், பறவைகளின் ஒளி. முன்னாடி பார்த்தது விலங்குகளோட மரபு ஒளி, இங்கே பார்க்குறது பறவைகளோட மரபு ஒளி. சேவல் கூவும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சேவல் என்ன செய்யும்? கூவத்தான் செய்யும். கிளி கொஞ்சம், கிளி கொஞ்சம். குயில் கூவும், மயில் அகவும். கிளி பேசும், குருவி கீச்சிடும். வண்டு முரளும், ஆந்தை அலரும். காகம் கரையும். ஓகேவா? இந்த இடத்துல கிளி பேசும் சொல்லலாம், கிளி கொஞ்சம் சொல்லலாம், ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஏன் இதை நான் டெஃபனேஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். கிளி கொஞ்சம்ன்றிருந்தால் அதை அடிங்க, கிளி பேசும்ன்றிருந்தால் அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. ரெண்டுமே மிக மிக சரியான விடை தான். அப்போ பறவைகளோட ஒளி மரபு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா, சேவல் கூவும், கிளி கொஞ்சும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், குருவி கீச்சிடும், வண்டு முரளும், ஆந்தை அலரும், காகம் கரையும். பசுவின் துன்பம் போக்கிய சோழன் மணிநீதி சோழன், ரொம்ப ரொம்ப முக்கியம். பசுவின் துன்பம் போக்கிய சோழன் மணிநீதி சோழன், இவரோட சிலை தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. இந்த மணிநீதி சோழன் சிலை எதுக்கு அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, மணிநீதி சோழனோட பையன் நகரவலம் போகும்போது தேர் சக்கரம் ஏறி பசுவும் கன்றும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், அந்த கன்று இறந்துடும். யாரோட தேர் ஏற்படுத்தின விபத்தின் காரணமாக அந்த கன்று இறந்துருக்குன்னா, மணிநீதி சோழனோட பையன். ஓகேவா? அதனால் அந்த மாடு போய், அந்த பசு போய் அங்கே அந்த நகரப்பகுதியில் மையத்தில் இருக்க மணியை பிடிச்சா ஆட்டும். ஓகேங்களா? அந்த மணியை இழுக்கும். அந்த மணி, அந்த மணியோட சத்தம் கேட்டு மன்னன் வந்து யாரோ உயிருக்கு தீங்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி வந்து பாப்பாப்பில். ஓகேங்களா? அந்த பசுவிற்கு கரெக்டான நியாயம் வழங்கணும்னு சொல்லி எந்த தேரில் அந்த பசுவோட கன்று இறந்ததோ அதே தேரில் தன்னோட மகனை பலி கொடுப்பாப்பில். அப்படி நீதி தவறாமல் இருந்ததுனால அந்த மன்னனோட சிலையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சுருக்காங்க. அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கோம். பசுவின் துன்பம் தோக்கிய சோழன் யாருன்னா, மணிநீதி சோழன், ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரோட சிலை தான் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. இது 10th புது சயின்ஸ் புக்கில் இருக்குது, புது சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 10th புதிய சமூகவியல் பாடத்திட்டத்தில் இருக்குது இந்த க்வெஸ்சனை. அவரோட ஸ்டாச்சுவும் அந்த ஃபோட்டோகிராஃப் அங்கே போட்டிருக்காங்க. ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் தந்தை பெரியார். ஆணுக்கு பெண் இழைப்பிலை என்று சிந்தித்தவர் யாருன்னா, தந்தை பெரியார். பெண் அடிமைத்தடத்தை தகர்த்தெறிய பல கருத்துக்களை தீர்க்க ரீதியாக சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், அடுத்து தந்தை பெரியாரை பற்றி. தொண்டு செய்து பழுத்த பலம், தூய தாடி மார்பில் விழும். இந்த பாடல் வரிகள் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசனோடது. இந்த பாடல் யாரை குறிக்கும்னா, தந்தை பெரியாரோடது. ஓகேங்களா? தொண்டு செய்து பழுத்த பழம், ஓகேவா? தூய தாடி மார்பில் விழும். இந்த பாடல் வரிகள் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள். இது யாரை குறிக்கும் அப்படின்னா, தந்தை பெரியார். ஓகேங்களா? அதை தான் இங்கே க்வெஸ்சன்ஸாக வச்சுருக்கோம். அப்போ தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும் என்ற பாரதிதாசனின் வரிகள் யாருக்கு அப்படின்னா, தந்தை பெரியாருக்கு. கடற்கரை அருகில் உள்ள சிற்றூர் பாக்கம் என அழைக்கப்படுது. கடற்கரைக்கு அருகில் இருக்கும் சிற்றூர் பாக்கம் என அழைக்கப்படுது. எடுத்துக்காட்டு கல்பாக்கம், ஒரு ஊர் பேர். இதே இது கடற்கரைக்கு அருகில் உள்ள நகரங்கள் பட்டினம் என அழைக்கப்படும். தேங்காய்பட்டினம், ஓகேங்களா? நாகப்பட்டினம், ஓகேங்களா? இந்த மாதிரி பட்டினம் வந்தால் கடற்கரைக்கு அருகில் உள்ள பேரூர், அதாவது நகரப்பகுதி. சிற்றூர்னால் பாக்கம் என அழைக்கப்படும். ஓகேங்களா? மதுரை வீதிகளின் பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு. மதுரை வீதிகளோட பேர், அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் கடைப்பகுதி, கூல வீதி அப்படின்னா தானிய கடை விற்கும் பகுதி, பொன் வீதினா பொற்கடை உள்ள வீதி, மன்னவர் வீதினா மன்னவர் வாழும் பகுதி, மறையவர் வீதினா அந்தனர் வாழும் வீதி. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மதுரையில் எத்தனை வீதிகள் இருக்குது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5 வீதிகள் இருக்குது. அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி அப்படின்னா தானிய கடை வைத்துள்ள வீதி, பொன் வீதி அப்படின்னா பொற்கடைகள் அமைந்துள்ள வீதி, அதாவது நகைக்கடை இருக்க வீதி, மன்னவர் வீதினா மன்னவர் வாழும் பகுதியில் இருக்க தெருப்பேர், ஓகேங்களா? மறையவர் வீதினா அந்தனர் வாழும் வீதி, ஓகேங்களா? இதெல்லாமே மதுரையில் இருக்க வீதிகளின் பெயர்கள், அதாவது தெருவோட பெயர், நோட் பண்ணிக்கோங்க. சேரநாடு வேலம் உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றர் உடைத்தது. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்கன்னா, தொண்டை நாடு டேஸ் உடைத்ததுன்னு கொடுத்துருந்தாங்க. என்ன உடைத்தது? சான்றோர் உடைத்தது. பாண்டிய நாடு முத்து உடைத்தது, சோழ நாடு சோறு உடைத்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாளுமே, ஓகேங்களா? சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, இது அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க க்வெஸ்சனு, தயவு செய்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோறு உடைத்ததுனா சோழ நாடு, முத்து உடைத்ததுனா பாண்டிய நாடு, சான்றர் உடைத்தனா தொண்டை நாடு.
அது தொன்மையான நாடு ஞாபகம் அப்படி ஞாபகம். சான்றோர்னா தொன்மையானவங்க, அப்போ தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து ஞாபகம். அடுத்த கொஸ்டின், பறக்கும் பாலூட்டின்னு அழைக்கப்படுவது எதுனா வவ்வால். பறக்கும் பாலூட்டின்னு அழைக்கப்படுவது வவ்வால். வாழ்நாள் முழுவதும் தண்ணீரே குடிக்காத விலங்கு கங்காருவும் எலியும். ரொம்ப ரொம்ப முக்கியம், பறக்கும் பாலூட்டி விலங்குனா வவ்வால், வாழ்நாள் முழுவதும் தண்ணீரை குடிக்காத விலங்கு எதுனா கங்காரும் எலியும். ஓகேங்களா. அடுத்து, ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை 1981. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே போன தடவை வந்து முதல் உலக தமிழ் மாநாடு கேட்டிருந்தாங்க, ரெண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடக்கும், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸு, நாலாவது வந்து இலங்கை, அஞ்சாவது வந்து சென்னை, ஆறு வந்து மலேசியா, ஏழு வந்து மொரிசியஸ், எட்டு வந்து தஞ்சாவூர், ஒன்பது வந்து மலேசியா. ஓகேங்களா, வரிசையாக ஒம்பது மாநாடு சொல்லிட்டேன். பத்தாவது மாநாடு கோவையில் நடக்கும் கலைஞர் தலைமையில். ஓகேவா. அப்போ ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை 1981. அடுத்து, ஊர்களின் சிறப்பு, திண்டுக்கல்னா பூட்டு, நாமக்கல்னா முட்டை, சிவகாசினா பட்டாசு, கோவில்பட்டினா தீப்பட்டி, காஞ்சிபுரம்னா பட்டு, ஊத்துக்குழி வெண்ணெய், கும்பகோணம்னா வெற்றிலை, மதுரைனா மல்லிகை, தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, பத்தமடை பாய். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதுலேருந்து போனோட ஒரு பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி வாசிக்கிறேன், திண்டுக்கல்னா பூட்டு, நாமக்கல்னா முட்டை, சிவகாசினா பட்டாசு, கோவில்பட்டினா தீப்பட்டி, காஞ்சிபுரம்னா பட்டு, ஊத்துக்குழி வெண்ணெய், கும்பகோணம் வெற்றிலை, மதுரை மல்லிகை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, பத்தமடை பாய். ஓகேங்களா. அதுக்கடுத்து, திருச்செந்தூர் சுக்கு கருப்பட்டி, திருச்செந்தூரில் சுக்கு கருப்பட்டி, சேலம்னா மாம்பழம், பண்ருட்டினா பலாப்பழம், வேலூர்னா முள் கத்திரிக்காய், பவானினா ஜமுக்காலம், சென்னிமலைனா போர்வை, திருப்பூர்னா பனியன். ரொம்ப ரொம்ப முக்கியம், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, திருச்செந்தூர்னா சுக்கு கருப்பட்டி, சேலம்னா மாம்பழம், பண்ருட்டினா பலாப்பழம், வேலூர்னா முள் கத்திரிக்காய், பவானினா ஜமுக்காலம், சென்னிமலைனா போர்வை, திருப்பூர்னா பனியன். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, நாயக்கர் கால சிற்பங்கள் உள்ள ஊர் கிருஷ்ணபுரம். ஓகேங்களா, நாயக்கர் கால சிற்பங்கள் உள்ள ஊர் வந்து கிருஷ்ணபுரம். பல்லவர் கால இசைக்கலை பற்றி கல்வெட்டு கிடைத்த ஊர் குடுமியான்மலை கல்வெட்டு. குடுமியான்மலை கல்வெட்டு தான் பல்லவர் கால இசை குறித்து சொன்னது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த ஊர் அரிக்கமேடு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்த ஊர் எதுனா அரிக்கமேடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்க காலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த ஊர் சின்னமனூர், தேனி டிஸ்ட்ரிக்ஸில். ஓகேவா, சங்ககாலம் குறித்த செப்பேடுகள் கிடைத்த ஊர் சின்னமனூர், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்தது அரிக்கமேடு. பல்லவர் கால இசை கல்வெட்டை பற்றி கூறும் கல்வெட்டு கிடைத்த ஊர் குடுமியான்மலை கல்வெட்டு. பல்லவர் காலம் பார்த்துட்டோம், அடுத்து நாயக்கர் கால சிற்பங்கள் கிருஷ்ணபுரம். ஓகேவா, அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். பூட்டுனா திண்டுக்கல், முட்டைனா நாமக்கல், பட்டாசுனா சிவகாசி, தீப்பட்டினா கோவில்பட்டி, பட்டுனா காஞ்சிபுரம், வெண்ணெய்னா ஊத்துக்குழி, வெற்றிலைனா கும்பகோணம், மல்லிகைனா மதுரை, தலையாட்டி பொம்மைனா தஞ்சாவூர், பத்தமடை பாய், சிவகாசினா நாய், இதெல்லாமே ஃபேமஸ்ஸு. ஓகேவா, திருச்செந்தூர்னா சுக்கு கருப்பட்டி, சேலம்னா மாம்பழம், பண்ருட்டினா பலாப்பழம். ஓகேங்களா, வேலூர்னா முள் கத்திரிக்காய், பவானினா சமுக்காலம், சென்னிமலைனா போர்வை, திருப்பூர்னா பனியன். ஓகேவா. அடுத்து, தென்னாட்டு ஸ்பா என அழைக்கப்படுவது குற்றாலம். தென்னாட்டு ஸ்பா என அழைக்கப்படுவது குற்றாலம். குற்றாலம் அந்த நீர்வீழ்ச்சி எந்த நதியின் குறுக்கே இருக்குன்னா சிற்றாறு. அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து, தென்னாட்டு ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. தென்னாட்டு ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. ரொம்ப ரொம்ப முக்கியம். வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை உள்ள ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை உள்ள ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ள ஊர் திருநள்ளாறு. சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ள ஊர் திருநள்ளாறு. மஞ்சள் மஞ்சளுக்கு சந்தை. ஓகேங்களா, மஞ்சளுக்கான சந்தை, அதாவது மார்க்கெட்டு. ஓகேங்களா, டெர்மரிக்கோட மார்க்கெட்டு. ஓகேவா, மஞ்சளுக்கு சந்தை அமைந்துள்ள ஊர் ஈரோடு. ஓகேவா. அடுத்து, தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. தூங்கா நகரம் மதுரை, திருவிழாக்களின் நகரம் மதுரை. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை. மஞ்சளுக்கு சந்தை அமைந்துள்ள ஊர் ஈரோடு. சனீஸ்வர பகவான் கோயில் அமைந்துள்ள ஊர் திருநள்ளாறு. வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை அமைந்துள்ள ஊர் பாஞ்சாலங்குறிச்சி. தென்னாட்டு ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை. தென்னாட்டு ஸ்பா என அழைக்கப்படுவது குற்றாலம். குற்றாலம் இப்போ தென்காசி மாவட்டத்தில் உள்ளது, ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி இது வந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு, அதை அப்போ ரெண்டாக பிரித்து தென்காசின்னு தனியாக அறிவிச்சிட்டாங்க. குற்றாலம் தற்போது தென்காசி மாவட்டத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா,
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதற்கான பிடிஎஃப் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்த ஓவரால் டெஸ்ட் இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் ஆயிரும், ஓகேங்களா.